हलो व्यूवर्स वेलकम टू माय चैनल रोम नाला निको चेनलो फर्स्ट शॉपिंग व्लॉग पोस्ट पड़े कणुक पट्ट लाइट्स वर्ड्स विद्यासमान पड़ंगल अंड अंगे कणुक तेन पट्ट अंत जॉब अपॉर्चुनिटीज कूड़ पोस्ट पड़े सो मिस पन्नाम इंद वीडियो कड़सि वरैक्कुम पारुंग वीडियो कोंजम अप्डी अप्डी इरुंदा उंगा वीट्टु पिल्लैया नडंजु एल्लारुम एन्नै मन्निच्चिरुंगा நான் முதல்ல கேப்சர் பண்ணது பெட்ரோல் பங்க்ல இருக்க ஒரு குயில் கூண்டு அதுக்குள்ள நிறைய கிளிங்க இருந்தது அது நீங்களே பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப் விசிட் பண்ணது பழமுதிர் நிலையம் அங்கேருந்து என்னோட சேனலோட குக்கிங்காக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போனேன் இது நான் ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பண்ண ஷாப்பிங் பட் எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த கடையில் வந்து அவ்வளோவா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இல்லை லாக்டவுன்னால மேபி அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் பட் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்தது பர்டிகுலர்லி குக்கிங்கு தேவையான இந்த சோர்ஸுப் அதாவது தமிழில் முள் சீதாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஹார்ட் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள் இது ரொம்ப பெனிஃபிஷியலான ஃப்ரூட்டு இதோட ரெசிபி கூட சீக்கிரம் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டது இந்த அவகேடோஸ் தான் இது பேஸ் பண்ணி தான் வந்து நான் 1 மினிட் சாக்லேட் மூஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேலே ஐகார்டில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் வீட்டில் நேச்சுரல் கலர் செய்கிறதுக்காக இந்த ரெட் கோஸ் ஒன்று வாங்கினேன் இந்த பாத்ரூம் ஃப்ரெஷ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய புது ஃப்ரேக்ரன்சஸ்லாம் வந்திருக்கு இந்த நாள் வரைக்கும் நான் இதோட பழைய ஃப்ரேக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் இந்த ஃப்ரேக்ரன்சஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன் இங்கேருந்து தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு கடைக்கு போனேன் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை இந்த சர்ணா ஸ்டோர்ஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு பஞ்சமே இல்லை லாக்டவுன் டைமிங் கிரைசிஸ்னால வந்து எல்லாம் பொருள் அப்படியே கழிச்சு கழிச்சு போட்டு இருந்துச்சு சில பொருட்கள் தவிர லைக் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ஜக்ஸ் அதை தவிர வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி கழிச்சு போட்டிருந்தது இதெல்லாம் கழிச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன வாங்க வந்தேன்னு மறந்துட்டேன் அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் ஃபைனலி கன்ஃபியூஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஹேண்ட் வாஷ் எடுக்கலான்னு வந்தேன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிற ஹேண்ட் வாஷை பார்த்து நான் வாங்கினேன் இந்த ஹேண்ட் வாஷில் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இதே எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இங்கே நிறைய ஸ்டோன் கிரவுண்டட் மசாலாஸ்லாம் இருந்துச்சு மசாலா பேஸ்ட் இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ அதில் ஒன்று தான் இது நம்ம ஃபிஷ் அண்ட் சிக்கனுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்புறமா இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை இந்த டொமேட்டோஸ் அண்ட் வெங்காயத்தை தவிர கம்ஃபர்ட் லவர்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இந்த ஜூஸ் டிபார்ட்மெண்ட் சின்ன வயசில் அப்பா அம்மா கூடலாம் வந்தால் முதல்ல இந்த ஜூஸ் எங்கே இருக்குன்னா நம்ம தேடி போவோம் அப்படியே ஒரு அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வர அந்த சீன்னு ஞாபகம் வருது இந்த பூஸ்ட்டு பார்த்தோன்னே நான் லாஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ தான் ஞாபகம் வருது இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன் அப்புறமா இது அங்கே இருந்ததுலேயே இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான டேட்ஸாக இருந்தது இது 400 கிராம்ஸ் ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 1200 வருது இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 848க்கு வந்து அது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நான் அதை எடுக்கல அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் இருந்தது டேட்ஸ்லேயே நல்ல ஆஃபர் இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இதோட ரெண்டோட ப்ரைஸ் சேர்த்து 116 வருது அப்புறமா எனக்கு சில டார்க் சாக்லேட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருந்துச்சு பட் நான் தேடின அந்த டார்க் சாக்லேட் வந்து இதில் கிடைக்கல மட்பி எனக்கு ஆன்லைனில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட் இதை தவிர்த்து வந்து நம்மளுக்கு அந்த ஹர்ஷீஸ்லாம் வந்து புது சாக்லேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே எடுத்து சாப்பிடும் போல தோணுது அப்புறமா சில உட்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் உட்டன் பவுல்ஸு அப்புறமா இந்த மாதிரி ஜாடீஸு ஸோ இந்த ஆன்டிக் பீசஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்தது இதில் மெயின் இந்த லெமன் ஸ்க்வீசர் தான் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 174 வீட்டில் அவ்வளோதான் என்ன அதுக்கப்புறம் இந்த பெரிய பவுலு இந்த உட்டன் பாக்ஸஸ் இந்த ஜுவல்லரிஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸஸ் ரொம்ப நான் இதே மாதிரி மைசூரில் 3 லேயர் வச்ச பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு சாம்பிராணி பாக்ஸ் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்காக என்னன்னு தெரியல
இது எதுக்கு யூஸ் பண்ணாமல் கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ட்ரே ஒன்று இருந்தது. லாஸ்ட்டு கீ ஹோல்டர்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு, இந்த மாதிரி இந்த கிட்டார் மாதிரி, அப்புறமா இந்த மாதிரி சக்கரை மாதிரி, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலி ஏதோ டாய் ப்ராடக்ட் போல் சம்திங் இதை பிளேக்காக யூஸ் பண்ணுவாங்க போல் மைட் பி, எனக்கு என்னமோ அது மசாஜர் மாதிரியே தெரியுது. இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான், இந்த குல்ஃபி மோல்ட்ஸ். ஏன்னா இதை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது நான் வாங்குறனோ இல்லையோ, நான் ஒரு வாட்டி எடுத்து பார்த்துடணும். சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் கழிச்சு போட்டாச்சு, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அப்புறமா இந்த மோட்டர் அண்ட் பிஸ்டன், இதை இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் இடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஜக்ஸ் இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜக் என்னென்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டெல்லாம் இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, விட்டால் அது மேலே மேலே படுத்திருப்பேன். இந்த தொடப்பு கட்டையை பார்த்தா சொல்லு, நீ தான் தைரியமாக நாளை சொல்லு. அப்புறமா இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருந்தது, இந்த டப்பு பக்கெட்டு இந்த மாதிரி, இந்த கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ் கூட இருந்தது. எல்லாமே மிக்ஸ்டாக இருந்ததுனால எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அப்புறமா வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி பேஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறமா இந்த சாக்லேட் டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு, மினி டிபார்ட்மெண்ட் மாதிரி. சில எல்லா டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் இருந்தது, பேக்டு இல்லைன்னா இந்த மாதிரி பார்ஸ் எல்லாமே இருந்தது. நான் திட்டுற சாக்லேட் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை, கடல்லே இல்லையா. சரி, இங்கே 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி சில்வர் சாக்லேட்ஸ் எல்லாம் கவரோட சாப்பிட்ட அவஸ்தப்பட்டிருக்கீங்க, அதுவும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா லாலிபாப் இந்த மாதிரி ஸ்டாண்டே வச்சுருந்தாங்க, அதில் பர்டிகுலர்லி இந்த பூ மாதிரி இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இத்தனை பேருக்கு 2 rupees ஹெல்ப் பண்ணி இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து இன்னொரு ஸ்டோர் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஜாப் வச்சுட்டு பார்த்தேன். ஐ தாட் என்னோடய வியூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அடுத்த என்னோடய டெஸ்டினேஷன் இது ஒரு சூப்பர் டிரைவ்க்கு அப்புறம் ஃபைனலி வி ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். சரிதான், இந்த ஷாப் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி கட்லரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இப்போ பார்க்குற இது எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு சமயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே காலியாகிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த டிமாண்டடான கடை, அண்ட் எல்லா டிசைன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னெல்லாம் பிடிக்குதோ இப்போவே வாங்கினா தான் நல்லது, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். இங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது, வித் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த பிங்க் பிளேட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, இது மெரூன் கலரில், இந்த நடுவில் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறதுலே க்யூட் என்னென்னா இது தான், இந்த பட்டர் பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறமா இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கிளாஸ் பவுல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுலே எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக இருந்தது ஆக்சுவலி. இதே மாதிரி இன்னொன்று எடுத்து காட்டுறேன், யா இது பாருங்கள், இது உள்ளே ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கா, பட் எதுவுமே கிடையாது, அது கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செராமிக் கப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இதில் ஒயிட்டு அண்ட் பிங்க் அவைலபிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆகும். இந்த கடையில் நான் ரொம்ப நாளாக பார்க்குற ஒரே ஒரு ப்ராடக்ட் இது மட்டும்தான், ஆனால் இது ஃபைபர் மெட்டீரியல், இது மட்டும் சேல் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ஜாடிஸ் டீ மக்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்ஸு, ஹேண்ட் ஃபேன் அந்த மாதிரியான பொருட்கள் தான் அது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனும் க்யூட்டாக இருக்கும். இது எல்லாமே மேட் இன் சைனா தான்.
அப்புறமா நிறைய சிலிக்கான் ஸ்பேச்சுலா ப்ரஷஸ் இதெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி சைனா பொண்ணுங்களாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அடிக்கடி கையில். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, தேவைப்படும் போது கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம். அப்புறமா இந்த மாதிரி கட்லரிஸ்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்னு. ஸோ நான் சொல்கிறது எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சுது. பைக் எடுக்கிற டைமில் ஒரு ஷவர்மா வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் இதை எதுக்கு நான் ஷூட் பண்ணேன்னா, இந்த ஷவர்மா கூட ஒரு சாக்லேட் ஒன்று கொடுக்குறாங்க, இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பக்கத்தில் இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக வர வழியில் இந்த லைட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரோட் சைடு, ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் சானிடைஸ் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி சானிடைசர் பாக்ஸ்குள்ளே வச்சு. ஸோ இதோட பிளாக் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கின பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட காட்டிடுறேன். சில பொருட்கள் நான் முன்னாடியே வாங்கியிருந்தேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டலை. பட் இப்போ இது நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி கிளாஸு, பவுல்ஸ், ஸோ இதை நான் ஆக்சுவலி ரெண்டு வாங்கியிருக்கேன். நான் இந்த மாதிரி பேக்கிங்க்கு தேவைப்படுற இந்த ப்ரெஷ் அண்ட் ஸ்பேச்சுலா, இது சிலிக்கான் ஸ்பேச்சுலா, அப்புறமா இந்த கிளாஸு, இது உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது. அப்புறமா இந்த பிளேட்ஸ் ரெண்டு வாங்கினது, பிளாக் ஒன்று, ஒயிட் ஒன்று. அப்புறமா இந்த மெஷரிங் கப்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷரிங் சைஸஸ். அப்புறமா இந்த மாதிரி கப்ஸ், டீ கப்ஸ் ஆறு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயின் கிளாஸஸ் ரெண்டு வாங்கினேன். அப்புறமா வீடியோஸில் சட்னி மேனஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பவுல்ஸ் வாங்கினது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சிக்கன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதில் தான் நான் மைனஸ் சர்வ் பண்ணேன். என்னோடய நிறைய வீடியோஸில் இந்த கிளிங் ரோல் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அண்ட் அலுமினியம் ஃபாயில் இப்போ தான் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த விஸ்க் கொஞ்ச நாளாகவே இருக்குது என்கிட்ட. என்னோடய மூஸ் ஐஸ்கிரீம் வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். நார்மல் விஸ்க் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாப்சிக்கல் ஸ்ட்ரீ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர்ஃபுல்லாக இருந்ததுனால நான் இதை வாங்கினது. அப்புறமா என் டூ ஷார்ப் கத்தி, அப்புறமா என்னுடைய ரெண்டு பவுல்ஸ். என்னோடய பவுல்ஸ்க்கு நான் சின்கி அண்ட் மின்கின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன், ஒரு ஃபன்னுக்காக. ஃபைனலி என்னோடய நாசில்ஸ், அதாவது பைப்பிங், இந்த ஐஸ்கிரீம் இல்லைனா இந்த கேக் பைப்பிங்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும் தெரியுமா, அந்த நாசில்ஸு. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரில் செஞ்சு நார்மலாக இந்த மாதிரி நாசில்ஸ் வைப்போம், இப்போலாம் தேவையில்லை, இந்த மாதிரி ரெடிமேடாக வைக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எந்த ஷேப் உங்களுக்கு பைப்பிங் தேவைப்படுதோ அந்த ஷேப் நாசிலில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு கேக் பேக்கராக இருந்தால் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழியாக ஸ்டீம் ஃபில் பண்ணி நம்ம பைப்பிங் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்லாம் விசிட் பண்ணேன், பட் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால எடுக்க முடியல கேமரா. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கினேன். இது கம்ப்ளீட்லி ஒரு காட்டன் அண்ட் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் அதோட மெயின் டிசைன்க்காக தான் நான் வாங்கினேன். இந்த கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது அதோடய பைஜாமா, பைஜாமாவோட எண்டிங்ஸில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் மெயின் என்னென்னா இதோட டுப்பட்டா தான். இந்த டுப்பட்டாவோட பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பார்டர் பாருங்கள், ஒரு ஜாலி மாதிரி வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேக் ஒன்று வாங்கினேன். இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதை எடுத்தாலும் அந்த ஃப்ளோரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ வாங்கின ட்ரெஸ்ஸு, இந்த பேக்கு, ஸோ இதுக்கப்புறம் நான் காட்டுற ஷூ, ஸோ இதுவும் பாருங்கள், பிளாக் வித் ஃப்ளோரல். இது ரொம்ப ரேரு, பட் எனக்கு கிடச்சது லக்கிலி. அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு முறம் ஒன்று வாங்கினேன். இது முறம் தான், பட் இருந்தாலும் இந்த டிசைன்க்காக நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீச்சைன் நான் வாங்கினது. இந்த க்யூட்டாக டக் மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் ரெசிபீஸ்க்காக என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய்.